ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கேன்சல் பண்ணிட்டாங்க என்ன காரணத்துக்கு கேன்சல் பண்ணாங்க நம்ம இந்தியாவில் வந்து எந்த பேங்க்கில் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு பத்து பேங்க் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவு ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மகாராஷ்டிராவில் பூனேல இருக்கிற சிவாஜிராவ் போசாரி சகாரி பேங்க் லிமிடெட் இந்த பேங்கோட லைசன்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேன்சல் பண்ணிட்டாங்க இதே விஷயமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னா இந்த பேங்க்ல போதுமான மூடதனம் இல்லாதனாலையும் வருவாய் இல்லாத காரணத்தினாலையும் லைசன்ஸ் கேன்சல் செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அறிக்கையில கூறியிருக்காங்க இந்த அறிவிப்புனால அந்த பேங்குடைய வணிகத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க மே மாசம் முப்பத்தி நானும் தேதியிலும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்ப ரீசெண்டாவே நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா நிறைய பேங்க் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க இது அதிகமாகிட்டே இருக்கு இப்போ ரீசெண்டாக கூட மேற்கு வங்கத்தை சார்ந்த பேங்க் கூட லைசென்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த சிவாஜி ராவ் லைசன்ஸ் கேன்சல் பண்ணதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்றாங்க இதுல முக்கியமா வந்து பேங்க்ல போதுமான மூலதனமும் வருமானமும் இல்லைன்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதின் பிரிவு ஐம்பத்தி ஆறின் கீழே ஏகப்பட்ட பிரிவுகளில் வந்து பேங்க் பார்த்தீங்கன்னா எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால இந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா வெளியிட்ட அறிக்கையில கூறியிருக்காங்க தற்போதைய நிலையில வரைந்த வங்கியால டெபாசிட் தாரர்களுக்கு வந்து வைப்பு தொகை பாத்தீங்கன்னா முழுமையாக செலுத்த முடியாது அதனால மேற்கொண்டு இந்த பேங்க் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நலனை பாதிக்கப்படும் இந்த பேங்கோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணிருதுனால மற்ற நடவடிக்கை எல்லாம் விரைவில் தொடங்கும் என்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்திருக்காங்க டெபாசிட் தாரர்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு படி பணம் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு இது வந்து மொத்த டெபாசிட் தாரர்களில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேர் மட்டுமே டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மூலமா பணத்தை திரும்ப பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு மீதமுள்ள ரெண்டு சதவீதம் பேருக்கு இன்சூரன்ஸ் பண்ணவே இல்லையா இந்த டிஐ சிஜிசியின் கீழே அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் கீழே வங்கி வாடிக்கையாளருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பணத்தை திரும்ப பெற முடியும் அதாவது பேங்க் விவாதி ஆச்சுன்னா ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்கும் ஐந்து லட்சம் ரூபாய்க்குள்ள டெபாசிட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் என்னவோ கிடைச்சிடும் ஐந்து லட்ச ரூபாய்க்கு மேல டெபாசிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த அமௌண்ட் கிடைக்காது ஐந்து லட்ச ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா அது என்ன அமௌண்ட் டெபாசிட் பண்ணிணா கரெக்டாக கிடைச்சிடும் இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட்ல கூறியிருக்காங்க இப்ப ரீசெண்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருந்தானா நம்ம நாடு முழுதும் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு கோடி வைப்பு நிதி கணக்கு வந்து இருக்கா இதில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு கோடி கணக்குக்கு மட்டுமே சிஐசிஜிசி இன்சூரன்ஸ் பாதுகாப்பு உள்ளதா அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க மீதமுள்ள நாலு புள்ளி எட்டு கோடி கணக்குகள் இருக்கும் தொகைக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வீட்டை ஸ்டேட்மெண்ட்டில் கூறியிருக்காங்க நம்ம இந்தியாவில் இருக்க பேங்கில் இருக்க மொத்தம் வந்து ஒரு கோடி நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் வைப்பு நிதியில் வந்து ஐம்பது புள்ளி ஒன்பது சதவீத தொகைக்கு மட்டுமே இன்சூரன்ஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கான் மீதியமுள்ள நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீத டெபாசிட் தொகைக்கு டிஐசிடிசி அமைப்பின் கீழே இன்சூரன்ஸ் பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட்டில் கூறியிருக்காங்க இது விஷயமா நான் இயற்கையோ வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம இருக்க பிரைவேட் சிட்டா பேங்க்லேயே ஆகட்டும் பப்ளிக் சிட்டா பேங்க்லேயே ஆகட்டும் எல்லா பேங்க்லேயும் இந்த இன்சூரன்ஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேண்டிங் கார்பரேஷன் அமைப்பின் கீழே தான் இருக்கு எல்லா பேங்க்குமே வந்து இந்த அமைப்பு கீழே கவர் ஆகுது ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு பேங்க்கும் முழுசாக வந்து எல்லா அக்கௌண்ட்டுக்கும் இன்சூரன்ஸ் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டில் இருக்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி பேங்க் அக்கௌண்ட்ஸில் வந்து நாலு புள்ளி எட்டு கோடி பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு இன்சூரன்ஸ் பாதுகாப்பு கொடுக்கவில்லைன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கோடி நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் வைப்பு நிதியில வந்து வெறும் எழுபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மட்டுமே டிஐசிஐசி அமைப்பின் கீழே இன்சூரன்ஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கான் இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு இப்போ ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா பேங்கை டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு பிரச்சனை இருக்குது ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து நீங்கள் வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி பணத்துக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பேங்க் திவால் ஆச்சுன்னா பாதுகாப்பு இல்லை ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு லட்ச பணம் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்துச்சுன்னா பேங்க் ஆகும் போது லைசன்ஸ் கேன்சல் பண்ணும்போது அவங்க பணம் அப்டேட் கிடைச்சிரும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்ணிருந்தீங்கன்னா திவாலாவும் போது உங்க முழு பணமும் திரும்ப கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் கண்டிப்பாக கிடைக்கிட்டு வாய்ப்பு கம்மி தான் ரெண்டாவது பிரச்சனையை வந்து இப்போ ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விளையாட்டு ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்க எல்லா பேங்க்லேயும் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வந்து இன்சூரன்ஸ் பாதுகாப்பு கொடுக்க தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த பேங்க்ல கொடுக்க தெரியல அது தெளிவாக குறிப்பிடல அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு மூணாவது பிரச்சனையை வந்து நம்ம நாட்டில் இருக்க எல்லா பேங்க் இருக்க வைப்பு நிதிக்கும் வந்து இன்சூரன்ஸ் பாதுகாப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஏற்கனவே எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ அக்கௌண்ட்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் பாதுகாப்பு கொடுக்கல ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து எந்த பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கல தெளிவா குறிப்பிடல ஜிகர் மட்டும் சொல்லியிருக்காங்க இது வந்து சம்பந்தப்பட்ட பேங்குக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்ககிட்ட மட்டும் தான் டேட்டா இருக்கு இந்த மூணு பிரச்சனையும் பேங்க்ல இருக்கு இது விஷயமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெளிவான ஒரு கிளாரிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் பண்ணி பார்க்கலாம் இப்ப நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா சேஃபஸ்டான டாப்பஸ்டான அப்புறம் லார்ஜஸ்டான பேங்க் எதுல இன்வெஸ்ட் பண்ணா அவங்க பணம் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற பத்து பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வெளியிடப்பட்டிருக்கு இந்த ஆர்டிகல் நெட்ல பார்த்தேன் இது வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்களா எல்லாம் தெரியல ஆனா இதுல பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டாப் டென் பேங்க் போட்டிருக்காங்க நான் பார்க்க போற பத்து பேங்கும் கஸ்டமர் வயசுலேயே ஆகட்டும் இல்லை அக்கௌண்ட் வயசுலேயே ஆகட்டும் லோன் வயசுலேயே ஆகட்டும் இல்ல ஏடிஎம் பிரான்ச்சஸ் அதுக்கப்புறம் மார்க்கெட் கேபிட்டல் அமௌண்ட் ஸோ இது மாதிரி நிறைய பேராமீட்டர் பார்த்தேன் டாப்பஸ்டாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிசிஐ பேங்க்கு ಕೊಡಕ್ ಮಹೇಂದ್ರಾ ಬ್ಯಾಂಕ್ ಆಕ್ಸಿಸ್ ಬ್ಯಾಂಕ್ ಇಂದು ಸೈಂದಿ ಬ್ಯಾಂಕ್ ಯೆಸ್ ಬ್ಯಾಂಕ್ பஞ்சாப் நேஷனல் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா இதுதான் இந்த பத்து பேங்க் இந்த பத்து பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் அமௌண்ட் ஆகட்டும் அப்புறம் பேங்க் லோன்ஸ் ஆகட்டும் அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆகட்டும் பர்சனல் லோன் ஆகட்டும் அதுக்கப்புறம் பேங்க் பிரான்சஸ் ஆகட்டும் ஏடிஎம் ஆகட்டும் எல்லாமே டாப்பஸ்ட்டாக இருக்குது இந்த பத்து பேங்க்லையும் இன்வெஸ்ட் பண்ணது ரொம்ப சேஃப்னு சொல்கிறாங்க ஃபோர்ப்ஸ் வேர்ல்டு பெஸ்ட் பேங்க் சர்வே படி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் நம்பர் ஒன்ல இருக்கான் பை கஸ்டமர் வயசில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் தான் நம்பர் ஒன்ல இருக்கான் அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம இந்தியாவே லார்ஜஸ்ட் பேங்கா இருக்கு அது மட்டும் இல்லாம பிக்கெஸ்ட் கார்பரேஷன் இந்த வேர்ல்டா இருக்கு நம்ம இந்தியாவிலே மோஸ்ட் ட்ரஸ்ட் பேங்க் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க் எதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது பெரிய பேங்க் வந்து பேங்க் ஆஃப் பரோடா மட்டும் தான் இருக்கு அந்த பேங்க் தான் வந்து பிரான்ச் வைஸாகட்டும் கஸ்டமர் வைஸ் ஆகட்டும் செகண்ட் பேங்க் இருக்காங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட மிச்சு பண்ணிட்டாங்க அதனால் இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்காக உருவெடுத்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் லார்ஜஸ்ட் பிரைவேட் பேங்க் எதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது பெரிய தனியார் வங்கி எதுன்னு கேட்டிங்கன்னா ஐசிசி பேங்க் தான் ஃபஸ்ட் இருக்குது இதில் வந்து ஐசிசி பேங்க் பெருசாக இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க் பெருசானு கேட்டிங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் இஷ்யூ கம்பேர் பண்ணும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் பெருசு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல மூலதனம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு கோடியாக இருக்கு ஐசிசிஏ பேங்க்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எரநூத்தஞ்சு கோடியாக இருக்கு பிக்கஸ்ட் பேங்க் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் லார்ஜஸ்ட் பேங்க் எதுன்னு கேட்டீங்கன்னா ஐசிசிஏ பேங்கு ஏடிஎம் மசிர் வயசுல பார்க்கும்போது ஐசிசி பேங்க் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்குடைய லார்ஜஸ்டாக இருக்கு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா பிரைவேங்கும் எல்லா பப்ளிக்சா பேங்க்கும் சேஃபான பேங்க் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுற மட்டும் எல்லாமே சேஃபா தான் இருக்கும் ஆனா எது டாப் டென் கேட்டீங்கன்னா இந்த பதிவு சொன்னா இந்த பத்து பேங்க் மட்டும்தான் டாப் பொசிஷன்ல இருக்கு அதுக்குன்னு மற்ற பேங்க்காக சேஃபஸ்ட் பேங்க் இல்லைன்னு வரல எல்லா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட் பேங்க் தான் ஆனா இந்த பத்து பேங்க்கை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வைஸ்லேயே ஆகட்டும் அசுர் வயசுலேயே ஆகட்டும் அப்புறம் கேபிடல் அமௌண்ட் வைஸ்லேயே ஆகட்டும் எல்லாமே பெருசா இருக்கு அதனால இந்த பத்து பேங்க்கும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெஸ்டான பேங்க்னு சொல்லலாம் அதுக்கு மற்ற பேங்க்கை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது எல்லா பேங்க்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்கள் எந்த பேங்க் பிடிச்சிருக்கோ அந்த பேங்க்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க எந்த பேங்க்ல வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ எந்த பேங்க்ல கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் கொடுக்குறாங்க அந்த பேங்க்ல போய் லோனுக்கு அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு எந்த பேங்க் பிடிச்சிருக்கோ எந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண கரெக்டாக இருக்கோ தோணுதோ தாராளமா பண்ணுங்க இந்த பதிவு நான் கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்